வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நாகை மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு விண்ணப்பம் செய்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு முறை தள்ளி வைக்க நேர்ந்ததற்காக நான் வருந்துகிறேன். இன்றும் கூட காலை 11 மணிக்கு நாம் தொடங்க இயலவில்லை. பல்வேறு காரணங்களால், தவிர்க்க இயலாத காரணங்களால் 12 மணிக்கு நாம் தொடங்கினோம். இந்த காலத்தாழ்வுக்காகவும் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை அமர்வு மட்டும்தான், மாலை அமர்வு இல்லை. நாளை மயிலாடுதுறை மாவட்டம், நீலமலை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம், இந்த 4 மாவட்டங்களுக்கான நேர்காணல் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. காலை அமர்விலே மயிலாடுதுறை மற்றும் நீலமலை மொத்தம் 38 பேர், மாலை அமர்விலே புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த மாவட்டம் வடக்கில் 17 பேர், தெற்கிலே 16 பேர், மொத்தம் 33 பேர். ஆகவே நாளை மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த தோழர்களும், நீலமலை மாவட்டத்தை சார்ந்த தோழர்களும், புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த தோழர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும். நேரம் சற்று முன்னே பின்னே மாறலாம், இருந்தாலும் நாளைக்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஆற்றல் அரசு, ஆடல் அரசு, நடராஜ் என்கிற ஆடல் அரசு நாளை மயிலாடுதுறையில் பங்கேற்க வேண்டும். அருமை தோழர்களே, 3 மணிக்கு வேறு ஒரு நிகழ்வில் நான் பங்கேற்க வேண்டும். இப்போது 1:48. நெடுநேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சுருக்கமாக சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். மாவட்ட செயலாளர் பொறுப்பை எனக்கு வழங்குங்கள் என்று நீங்கள் தனித்தனியே ஒவ்வொருவரும் என்னிடத்தில் வேண்டுகோள் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னிடத்திலே வேண்டுகோள் வைத்திருப்பதைப் போல நான் உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பரஸ்பரம் மாறி மாறி நாம் வேண்டுகோளை வைக்கக்கூடிய ஒரு தளமாகத்தான் இந்த நேர்காணல் என்பது அமைந்திருக்கிறது. நான் ஒவ்வொரு உரையின் போதும் குறிப்பிடுவது, இந்த நேர்காணல் உங்களின் ஆளுமை திறன்களை பரிசோதிப்பதற்கான ஒரு முயற்சி அல்ல, உங்கள் கோரிக்கைகளை வைப்பதற்கான ஒரு களம், அவ்வளவுதான். அரசியல் அடிப்படையிலான எந்த கேள்விகளையும் எழுப்பவில்லை. செயற்பாடுகள் தொடர்பான எந்த கேள்விகளையும் எழுப்பவில்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நிர்வாகத்திறன், மக்களை அணுகும் திறன், உடன் பணியாற்றும் தோழர்களை அரவணைக்கும் திறன், பிரச்சனைகளின் அடிப்படையில் விரைந்து எதையும் எழுப்பவில்லை. உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிற வகையில் என்னை தனிப்பட்ட முறையிலே சந்தித்தால் நீங்கள் என்ன கோரிக்கைகளை வைப்பீர்களோ, வேண்டுகோள் விடுப்பீர்களோ, அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த நேர்காணலை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதன்படி இந்த நேர்காணல் 13வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.
நீங்களும் 24 பேர் இன்றைக்கு நாகை மாவட்டத்தின் சார்பிலே பங்கேற்று தனித்தனியாக உங்களுடைய கோரிக்கைகளை ஆலோசனைகளை இந்த தளத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். எனவே இது நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு களம், நமது தேவைகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு களம், நம்முடைய ஆலோசனைகளை கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு களம். நான் இன்னொன்றையும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். நான் பதவியை கொடுக்கிற இடத்திலும் இல்லை, நீங்கள் பதவியை வாங்குகிற இடத்திலும் இல்லை. நமக்கு இடையிலான இந்த உறவு கொடுக்கல் வாங்கல் உறவு இல்லை. இது நாம் களங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு உறவாகத்தான் வளர்த்து வருகிறோம். களங்களை பகிர்ந்து கொள்கிறோம், கடமைகளை பகிர்ந்து கொள்கிறோம், உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம், உரிமைகளை பகிர்ந்து கொள்கிறோம், அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கிறோம். எனவே இந்த உறவு கொடுக்கல் வாங்கல் உறவு அல்ல, பகிர்ந்து கொள்ளும் உறவு என்பதை தொடர்ச்சியாக நான் பதிவு செய்து வருகிறேன். நாகை மாவட்ட தோழர்களே, உங்களிடமும் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்கிற அடிப்படையில் இந்த பிரச்சனையை நீங்கள் அணுக வேண்டும். அவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, இவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, எந்த அடிப்படையிலே இந்த தேர்வை செய்தார் திருமாவளவன் என்றெல்லாம் அந்த கோணத்திலே இதை அணுக வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் யாரிடத்திலும் என்ன அரசியல் ரீதியான கேள்வியையும் எந்த கேள்வியையும் நான் எழுப்பவில்லை. ஆளுமை திறன்கள் குறித்த எந்த கேள்வியையும் எழுப்பவில்லை. அப்படி கேள்விகளை கேட்டு மதிப்பெண்களை தந்து மதிப்பீடு செய்து அந்த அடிப்படையிலே ஒருவரை தேர்ந்தெடுப்பது என்பது அரசியல் களத்தில் பொருத்தமானதாக இருக்காது. ஒவ்வொரு நேரத்திற்கு ஒவ்வொருவர் ஒவ்வொரு களத்திற்கு பொருந்துவார், அவ்வளவுதான். பொருந்தாதவர்களையும் பொருந்த செய்ய வேண்டும். ஏற்கனவே அனுபவம் இல்லாதவர்களையும் அனுபவத்திற்காக இந்த களத்தில் நாம் இறக்கிவிட வேண்டும். எனவே அனுபவம் உண்டா என்கிற கேள்விக்கு விடை சொல்ல முடியாது, பொருத்தம் உண்டா என்கிற கேள்விக்கு விடை சொல்ல முடியாது, அவர் தியாகம் செய்திருக்கிறாரா என்கிற கேள்விக்கும் நாம் விடை சொல்ல முடியாது. அந்த கோணத்திலேயே இதை அணுகக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். யாரை வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சூழலுக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப வேலைகளை பகிர்ந்து கொள்வது, அந்த இடத்திற்கு அவர்களை நியமிப்பது. எனவே இந்த நியமனம் என்பது ஒரு பகிர்ந்து கொள்ளும் உறவின் அடிப்படையிலான அணுகுமுறைதான். மற்றபடி இதில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எந்த சிறப்பு காரணமும் இல்லை, தேர்ந்தெடுக்கப்படாததற்கும் எந்த குறையும் இல்லை அல்லது குறிப்பான காரணமும் இல்லை. ஒருவரை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்று சொன்னால் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எந்த சிறப்பு காரணமும் இல்லை என்கிற போது ஒரு மற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதற்கும் சிறப்பு காரணங்கள் இல்லை. இது ஏதோ சமாதானம் செய்வதற்கான ஒரு உரையாடல் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. உண்மையில் இப்படித்தான் அரசியல் களத்திலே நாம் பிரச்சனைகளை அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கட்சியிலே எல்லோரும் ஆட்சிக்கு வருகிறது, ஆளும் கட்சி அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது, அது திமுக ஆட்சிக்கு வருகிறது. 120 பேர் 150 பேர் என்று எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் அமைச்சரவையை உருவாக்குகிற போது அந்த அமைச்சரவையிலே 10 பேரோ 15 பேரோ அல்லது 20 பேரோ அமைச்சர்களாக நியமிக்கப்பட வேண்டும். 120 பேரில் 20 பேர் தான் அமைச்சர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் மற்ற 100 பேரும் தகுதியற்றவர்கள் என்று பொருளா? அந்த 20 பேர் தான் தகுதியானவர்கள் என்று பொருளா? இதுதான் இந்த 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 நுட்பத்தை புரிந்து கொள்வது தான் இங்கே முக்கியமானது. மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு களம் அரசியல் களம்,
தொண்டாற்றுவது என்கிற அடிப்படையிலிருந்து இந்த பிரச்சனையை பார்த்தால் இதில் நாம் பெரிய அளவில் ஏமாற்றம் அடைவதற்கோ அல்லது அதிர்ச்சி அடைவதற்கோ எதுவும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளில் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவரை திரிபுராவிலே போய் வேலை செய்ய நியமனம் செய்வார்கள், அங்கே போய் வேலை செய்யும். ஆந்திராவில் போய் வேலை செய்யுங்கள், மகாராஷ்டிராவிலே போய் வேலை செய்யுங்கள், அதே போல் அங்கிருந்து இங்கே எத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் பணி, அவ்வளவுதான் சர்வீஸ், தொண்டு, கடமை, உள்வாங்கி கொண்ட அரசியல், பயணிக்க வேண்டிய தூரம், அந்த இலக்கு, இவற்றை மட்டுமே கண்ணில் முன்கொண்டு வந்து பார்க்கிற ஒருவரால் தனக்கு என்ன அதிகாரமுள்ள பதவி தரப்பட்டது என்று பார்க்க முனைய மாட்டார். ஆகவே சில பேர் மிக முக்கியமான பொறுப்பு தனக்கு வழங்கப்படவில்லை என்றால் அல்லது எம்எல்ஏ சீட்டு தரப்படவில்லை என்றால் வானமே இடிந்து தலை மீது விழுந்ததைப் போல அதிர்ச்சிக்குள்ளாவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை எல்லோரும் கொண்டிருந்தால் பொது வாழ்க்கையை நாம் தொடர்ந்து பயணிக்க முடியாது, ஒரு பொது அமைப்பையும் நடத்த முடியாது. இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட், நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படையான கருத்து. எனவே தமிழகம் தழுவிய அளவில் வருவாய் மாவட்டங்கள் 38 உள்ளன. அந்த 38 நாம் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி மாவட்டங்களாக 78 மாவட்டங்களை பிரித்திருக்கிறோம். இந்த 78 மாவட்டங்களுக்கு 78 மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், விருப்ப மனுக்களை தாருங்கள் என்று நாம் வேண்டுகோள் விடுத்த போது, இணைய வழியே விண்ணப்பம் செய்யலாம் என்று வேண்டுகோள் விடுக்கிற போது 1370 பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். 78 பேருக்கு 1370 பேர். நாகை மாவட்டத்திலே ஒரே ஒரு போஸ்ட், ஒரே ஒரு பதவி, ஒரே ஒரு பொறுப்பு, அதற்கு மொத்தம் 24 பேர். நான் தொடக்கத்தில் 25 பேர் என்று பிடித்தேன். ஆடல் அரசு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்து விடுகிறார். ஆகவே 24 பேர். இந்த 24 பேரில் ஒருவரைத்தான் நான் தேர்ந்தெடுக்க முடியும். மிச்சம் 23 பேருக்கு நான் நோ என்று சொல்லியாக வேண்டும், இல்லை என்று சொல்லியாக வேண்டும். இப்போ நோன்னு யாரு எவ்வளவு பேர் சொல்றோம்னா 23 பேர், அதான் மெஜாரிட்டி. ஒரு ஆள் தேர்ந்தெடுக்க போறோம், அவரு பிரச்சனை கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு மகிழ்ச்சி ஆயிரும், அவர் சந்தோஷப்பட்டுருவார். ஆனால் மிச்சம் இருக்கிற 23 பேர், ஆகவே அந்த 23 பேர் ஐயோ நமக்கு ஏன் இது கிடைக்கவில்லை, மாவட்ட செயலாளர் ஆவதற்கான தகுதி நமக்கு இல்லையா, நாம் 20-25 ஆண்டுகளாக இந்த கட்சிக்காக எவ்வளவு போராடி இருக்கிறோம், பேரணிகளில் கலந்திருக்கிறோம், மாநாடுகளில் கலந்திருக்கிறோம், எத்தனை வண்டி வாகனங்களை கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு மக்களை திரட்டி இருக்கிறோம், எத்தனை வழக்குகளை சுமந்திருக்கிறோம், எத்தனை இடங்களில் கல்லடிப்பட்டிருக்கிறோம், குடும்பத்தில் எவ்வளவு சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பாதிப்புகளை எல்லாம் சந்தித்திருக்கிறோம், பல இடங்களில் எவ்வளவு அவமானங்களையும் அவமதிப்புகளையும் சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு சக்தி விரயமாகி இருக்கிறது, எவ்வளவு பொருளாதாரம் விரயமாகி இருக்கிறது, இப்படியெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிற போது வேதனை தான் மிஞ்சும். ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்வதே இப்படியெல்லாம் பதவி பெறுவதற்காக நாம் பேரணிக்கு வரவில்லை, பதவி பெறுவதற்காக நாம் பொது தொண்டு ஆற்றவில்லை, மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். அம்பேத்கர் வழியில், அம்பேத்கர் சொன்ன அரசியலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு தோதான ஒரு அமைப்பு, ஒரு அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதிலே நாம் நம்மை இணைத்து கொண்டோம். இறுதி மூச்சு வரையில் இந்த கட்சியின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மகத்தான பணியை மேற்கொள்ளுவோம் என்கிற அடிப்படையில் தான் இதை அணுக வேண்டும். மற்றபடி ஏமாற்றம் அடைந்து விட்டோம் என்கிற புரிதலோடு இதை அணுகினால் வலிதான் மிஞ்சும், அது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு வழிவகுக்கும்.
ஆகவே உங்களுக்கு நான் விடுத்தர வேண்டுகோள், என் நிலையிலிருந்து நீங்கள் எண்ணி பாருங்கள், நீங்களே திருமாவளவனாக மாறி எனது இருக்கையிலே அமர்ந்து 24 பேருடைய முகங்களையும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து இதில் யாரை தேர்வு செய்யலாம் என்று ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து மிச்சமுள்ள 23 பேருக்கு எப்படி பதில் சொல்லுவோம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். 24 பேரும் முக்கியமானவர்கள் தான், முதன்மையானவர்கள் தான், 24 பேரும் வேண்டியவர்கள் தான், 24 பேருமே மதிப்புக்குரியவர்கள் தான், 24 பேருமே தகுதியானவர்கள் தான், கூட குறைய இருக்கலாம். ஆக நான் இருக்கும் அந்த இருக்கையிலே அமர்ந்து இந்த 24 பேரையும் உங்கள் கண்முன்னால் கொண்டு வந்து அதிலே ஒருவரை தேர்வு செய்வதாக நீங்கள் முடிவு செய்துவிட்டு மிச்சமுள்ள 23 பேருக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லப் போகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அப்போது திருமாவளவன் இதை எப்படி எதிர்கொள்ள நேரும் என்பதை ஓரளவுக்கு உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு சவாலான பணி. மொத்தத்தில் 78 பேரை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். 1300 பேருக்கு நான் நோ சொல்லியாக வேண்டும், இல்லை என்று சொல்லியாக வேண்டும். நாகை மாவட்டத்தில் மட்டும் 23 பேருக்கு நான் மாற்று பொறுப்பை வழங்கியாக வேண்டும், நோ என்று சொல்லிவிட்டு. எனவே எனது அருமை தோழர்களே, என்னிடத்தில் நீங்கள் வைத்த வேண்டுகோள், எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை தாருங்கள், நான் திறம்பட செய்து காட்டுகிறேன், பணியாற்றுவேன் என்ற ஒரு உறுதியை தந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் விடுக்கிற வேண்டுகோள், நான் எடுக்கிற முடிவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தேவை. ஏனென்றால் அந்த 23 பேருக்கு கேட்குறேன், அந்த ஒருத்தர் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த நிமிடம் வரையில் நான் அந்த முடிவை செய்யவில்லை. அந்த ஒருவர் யார் என்று எனக்கு உண்மையிலேயே தெரியாது, இன்னும் நான் முடிவு செய்யவில்லை. அந்த ஒருவர் போக மிச்சம் இருக்கிற 23 பேருக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நான் எடுக்கிற முடிவில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. நான் எடுக்கிற முடிவில் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருவர் எந்த சிறப்பு காரணத்தையும் கொண்டவர் என்ற அடிப்படையில் அல்ல. தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் உங்களுக்கு இல்லாத தகுதியை அவர் கொண்டிருக்கிறார் என்ற பொருளில் அல்ல. ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும், அதனால் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறேன், அவ்வளவுதான். உங்களை அதனால் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன் என்று பொருள் அல்ல. உங்களுக்கு தகுதி இல்லை என கருதிவிட்டேன் என நீங்கள் கருதக்கூடாது. உங்களை தகுதியற்றவர்களாக நான் எண்ணிவிட்டேன் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். சில வரையறைகளை நான் அறிவித்திருக்கிறேன். இளைஞர்களுக்கு 25 விழுக்காடு, இளைஞர்கள் இளம் பெண்கள் 30-40 வயதுக்கு உட்பட்டவர்களை தேர்வு செய்வது, மொத்தம் 19 பேரை தேர்வு செய்வது. இந்த நாகை மாவட்டத்திலே அப்படி ஒரு இளம் தலைமுறையை சார்ந்த ஒருவருக்கு தரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. தரலாம், தராமலும் போகலாம். அல்லது ஒரு பெண்மணிக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, தரலாம் தராமலும் போகலாம். அல்லது தலித் அல்லாத ஒருவருக்கு தரலாம். இஸ்லாமியர் ஒருவருக்கோ அல்லது கிறித்தவர் ஒருவருக்கோ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பிரதிநிதி என்கிற அடிப்படையில் ஒருவருக்கு வழங்க வாய்ப்பு இருக்கிறது, வழங்காமலும் போகலாம். ஆகவே இந்த வரையறைகளின் அடிப்படையிலே நான் ஒரு முடிவை எடுக்கிற போது அவனுக்கு என்ன தெரியும், அவன் நேற்று வந்தவன் கட்சிக்கு நாங்கள்லாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், எப்படி அவன்கிட்ட கொடுத்து இந்த கட்சி உருவப்படும் அப்படிங்கிற ஒரு விரக்திக்கு போய்விடக்கூடாது, விமர்சனங்களை இறைத்து விடக்கூடாது. ஒருவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதற்கு எப்படி நான் பொறுப்போ, அதை போல கிடைக்காத அனைவருக்கும் பொறுப்பேற்க வேண்டிய இடத்தில் நான் தான் இருக்கிறேன். யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அப்படி கிடைக்காமல் போனதற்கு நான் தான் பொறுப்பு, வேறு யாரும் இல்லை. யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அப்படி கிடைத்தவர்களுக்கு யார் பொறுப்பேற்க முடியும், யாரோ ஒருவர் பரிந்துரைத்ததால் கிடைத்தது என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது.
அவருக்கு கிடைப்பதற்கும் நான் தான் பொறுப்பு, உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கும் நான் தான் பொறுப்பு, அவருடைய மகிழ்ச்சிக்கும் நான் தான் பொறுப்பு, உங்களுடைய அதிருப்திக்கும் நான் தான் பொறுப்பு. எனவே இதில் யாரும் தலையிட வாய்ப்பில்லை, யாரும் பரிந்துரைக்க வாய்ப்பில்லை, யாரும் இங்கே செல்வாக்கு செலுத்த வாய்ப்பில்லை. இதை கருத்திலே கொண்டு நீங்கள் நான் எடுக்கப் போகிற முடிவுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து அனைவருக்கும், 24 பேருக்கும், 24 மாவட்ட செயலாளர் என்கிற உணர்வோடு, ஏன்னா என்ன யாரையும் நான் தேர்ந்தெடுக்கல, நீங்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள். எனவே 24 மாவட்ட செயலாளர்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து முழுமையான ஒத்துழைப்பை வழக்கம் போல வழங்க வேண்டும். கடுமையான அரசியல் நெருக்கடி சூழ்ந்த காலத்தில் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறேன். அதற்கு என்றைக்கும் எப்போதும் நீங்கள் வழங்கி வருவதைப் போல இந்த முறையும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.